வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்னைக்கு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ரெண்டு பேரும் நிதிஷ் மீது நடத்தியிருக்கக்கூடிய ஒரு அட்டாக் வந்து மிக பயங்கரமான அட்டாக். அதாவது இன்னைக்கு பீகாரில் நவாடா மாவட்டத்தில் 80 மகா தலித்துகளின் குடிசைகள் எரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மோடியும் நிதிஷும் தான் காரணம், மோடி இதற்கு உடன்பிடிக்கிறாரா அப்படின்னு கேட்டது வந்து அரசியல் தளத்திலே பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியது. ஏன்னா நாயுடுவையும் நிதிஷையும் பகைச்சிக்கூடாது அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. ஏன்னா திடீர்னு வந்து ஒரு ஆட்சியை கவுக்கிறது அப்படின்னா நிதிஷோ நாயுடுவோ நினச்சா கவுத்தரலாம். மோடி வந்து மோடியும் இந்த பதவியில் இருக்கிறதுக்கு காரணமே நிதிஷும் நாயுடும் தான். அப்போ எல்லோரும் வந்து ஆந்திராலேயும் பீகார்லையும் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணணும், இந்தியா கூட்டணி என்ன பண்ணணும், நிதிஷையும் நாயுடையும் பகைச்சிக்கூடாது. அவங்க தப்பே பண்ணால் கூட ஏற்று அறிக்க விடக்கூடாது, ஏன்னா அவங்க தெய்வம் நமக்கு தேவை. இப்படி தான் எல்லோரும் நினச்சோம், நம்மளும் இப்படி தான் நினச்சோம். ஆனால் முதல் தடவையாக நிதிஷ்கே ஷாக் கொடுத்துருக்காங்க பிரியங்காவும் ராகுலும் அப்படின்னா கூட்டணிக்கு நீங்கள் வேணாம், ஏன்னா நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் நான் கண்டுக்காமலாம் இருக்க முடியாது. அது ஒரு கணக்கு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஒரு கணக்கு. ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு, நிதிஷ் ஒரு நம்பகமான ஆள் இல்லைன்ட்டு. இந்தியா கூட்டணிக்கே தெரியும் ஒரு நம்பகமான ஆள் இல்லை, நாளைக்கு நம்பகிட்டே வந்தாலும் வருவார், வந்தால் எப்போ மறுபடியும் திரும்பி போகிறாருன்னு தெரியல. அப்போ அவர் தும்சம் பண்ணணும், கரெக்டாக மாட்டிக்கிச்சு ஒரு சம்பவம். 80 தாழ்த்தப்பட்டவர்களுடைய வீடுகள், தலித்துகளுடைய வீடுகள் எரிக்கப்பட்டது, பட்டியல் இனத்தினர் வீடுகள் எரிக்கப்பட்டது. இப்போ என்ன சிக்கல்னால் சிராக் பாஸ்வான் லாக் ஆகிட்டார். ஏன்னா சிராக் பாஸ்வான் அந்த ஓட்டை வச்சு தான் போனதில் ஜெயித்தார். முதலிக்கே மோசங்கிற கணக்கு, சிராக் பாஸ்வான் சைலண்ட்டாக இருக்கார். பாஸ்வானின் மகன் வந்து கேவலம் அந்த பதவி அப்படிங்கிறதுக்காக கம்முன் இருக்காருங்கிறது இப்போ நீங்கள் மாநிலம் முழுக்க பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு. இதை தேஜஸ்வி அருமையாக கையில் எடுத்திருக்காரு. ராகுல் மட்டும் அறிக்கை விட்டால் பார்த்தாது, பிரியங்காவும் அறிக்கை விட்டதுனால இது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் இதுக்கு அகேன்ஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நிதிஷை வந்து சம்மட்டி அடியால் அடிக்குது இந்தியா கூட்டணின்னு சொல்லலாம். மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி இது வந்து தேசிய அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பு தான். ஆட்சிக்கு மோடி வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி நிதிஷ் நாயுடு ரெண்டு பேரில் முதல்ல நிதிஷை வந்து இந்தியா கூட்டணி அட்டாக் பண்ணியிருக்குது. இந்தியா கூட்டணி தான் காங்கிரஸ் தானே பெரிய கட்சி. இது சரியான உண்மையிலே சரியான மூவ் தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நிதிஷை யாருமே கேள்வி கேட்க முடியாது, அந்த பாலங்கள் இடிஞ்சு விழுது அதை பற்றி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு அவர் அந்த அவர் மேலே உச்சநீதிமன்றத்தில் ரத்தாச்சு, அதுவும் அவர் தான் காரணம். ஏற்கனவே அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஜாதி வாரி கணக்கெடுப்புலாம் நடத்துறன்னாரு, நடத்தி அதோடைய ரிசல்ட் என்ன இது வரைக்கும் எதுவும் தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அங்கே பிஜேபிக்கும் நாயுடுக்கும் ஒரு உரசல் இருக்குது. நிதிஷுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இவருக்கும் நம்ம சிராக் பாஸ்வான் அவர் கட்சிக்கும் ஒரு உரசல் இருக்குங்கும்போது இனிமேல் தாமதிச்சா விலைக்காவாது. இனிமேல் நமக்கு என்ன முக்கியம், எப்படியும் நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம், ஒரு 2 வருஷத்துக்கு இந்த கவர்மெண்ட் ஓடும். 2 வருஷம் வரைக்கும் நிதிஷ் கவுக்க மாட்டார், ஏன்னா நிதிஷ்க்கு அடுத்த வருஷம் வரக்கூடிய தேர்தல் முக்கியம். அப்போ ராகுல் ஒரு கணக்கு போட மாட்டாரா, நிதிஷ் புத்திசாலினு ராகுலும் புத்திசாலி இல்லையா, இப்போ காங்கிரஸ் என்ன கணக்கு போடும், இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணி நிதிஷ் வருவாருன்னு பார்த்துட்டு எலெக்ஷனில் இவர் ஒருவேளை ஜெயிச்சிட்டார்னு வச்சுக்கோங்களேன் வரமாட்டார், தோத்தால் தான் அமைதியாக இருப்பார். அப்போ தோக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இப்போவே அவரை டேமேஜ் பண்ணணும். அப்போ என்னென்னா இப்போயே அட்டாக் ஆரம்பிச்சிருவோம். இது ரொம்ப அற்புதமான மூவ் தான். இந்த மேட்ரு தலித்துகள் மத்தியில் எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும், மகா தலித்துகளுடைய 80 குடிசைகள் தீக்குறையாக்கப்பட்டது, இது தேசிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். வேறு கவர்மெண்ட்டாக இருந்திருந்தா நிதிஷுங்கிறதுனால தான் அமைதியாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா காங்கிரஸே டக்குன்னு ரியாக்ட் பண்ணுது. ஆனால் என்னென்னா சமாஜ்வாதி அமைதியாக இருக்குது, பெரிய கட்சிகள் அமைதியாக இருக்குது, ஏன் அமைதியாக இருக்காங்க? அப்போ என்ன நினைக்கிறாங்க, நிதிஷை போய் டச் பண்ணணுமா அப்படின்னு எண்ணம். பிஜேபி கூட நிதிஷுங்கிறதுனால தான் பெருசாக கண்டுக்கலை. இதே வேறு மாநிலம்னால் எவ்வளோ பிரச்சனை பண்ணும், நிதிஷுங்கிறதுனால அதை பற்றி பேசவே மாட்டேது. ஏன்னா ஏதாவது பேசினா கூட்டணியில் பிரச்சனை கைப்பற்றுவார். அப்போ அல்வா சாப்பிட்ற மாதிரி தேஜஸ்விக்கு இறங்கிட்டார் களத்தில். இன்றைக்கி பீகார்லேருந்து வரக்கூடிய செய்தியில் இந்த ஒரு விஷயம் பெரிய அளவுக்கு தலித்துகள் மத்தியில் இன்றைக்கி பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. சிராக் பாஸ்வான் அமைதியாகிட்டார், அது ரொம்ப நல்லது. சிராக் பாஸ்வான் வெகுண்டு எழுதணும், அவர் ஒன்றுமே அமைதியாக இருக்கார். அப்போ என்ன நடக்குது, ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே சிராக் பாஸ்வான் கூட இருந்த 12 தலித் தலைவர்கள், ஒட்டுமொத்தமாக அந்த மாவட்டந்தோறு இருக்க தலைவர்கள் எல்லாமே அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்க. அநேகமாக இதுக்கு மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அந்த அளவுக்கு இப்போ சிராக் பாஸ்வானுடைய எதிர்ப்பாளர்கள் போயிட்டாங்க. இப்போ ராகுல் காந்தியோடைய ஸ்ட்ரெயிட்டான வாதம் எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ வந்து வெளியில் அமெரிக்காவில் போய் டர்பன் கட்டத்தை பற்றி பேசினார், ஒடுக்கப்பட்ட மக்கள் இங்கே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க, உயர் ஜாதியில் இருக்காங்க, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அண்டர் செக்ரட்டரி ரேஞ்சில் மொத்தம் இருக்கக்கூடியவர்களில் வெறும் 5 பேர் மட்டும்தான் ஓபிசி, ஒருத்தர் தான் பழங்குடியினர் சொன்னாரா இல்லையா? அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த சிஸ்டமே உயர் ஜாதியினர் கையில் இருக்குது, அதனால தானே இந்த பிரச்சனை.
நம்ம தாழ்மையாக என்ன கேட்குறோம்னா, திமுக சமூக நீதி கட்சி சமூக நீதி என்ன கொண்டு வந்துட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சமூக நீதினா என்னன்னு கேட்குறாங்க நிறைய பேர். இப்போ நிறைய பேர் கேட்டிங்கன்னா எச்சிராஜாலாம் சமூக நீதினா என்ன, ஆனால் அவருக்கு தெரியாது என்ன சமூக நீதினா. தமிழ்நாட்டில் இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்கள் பாருங்கள், எத்தனை பேர் உயர் ஜாதியினர், எத்தனை பேர் பட்டியலினத்தவர், எத்தனை பேர் ஓபிசி. அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பாருங்கள், இதிலே புரிஞ்சுக்கலாம் யார் சமூக நீதினு புரிஞ்சுக்கலாம். இது என்ன பெரிய பள்ளிக்கூடமாக வைக்கணும், உங்கள் ஜாதியில் இருக்கவங்க மட்டுமே வரணும், என்னது பீகாருக்கு தான் போனதுக்கு. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த நம்ம ராகுல் காந்தி வைத்த இந்த ஒரு சிறு கனல் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்க வரப்போகுது. இது இந்தியா முழுக்க பாதிக்கும், இது ஹரியானாவை பாதிக்கும், மகாராஷ்டிராவை பாதிக்கும். என்னங்க தேர்தல், இந்த இந்த சில பேர் குடிசைகளே போயிடுச்சு, நீங்கள் தேர்தலை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால், தொடர்ந்து நம்ம சொல்கிற ஒரே டைலாக் தான், தேர்தலை மட்டுமே மனதில் வைத்து செயல்படக்கூடிய கட்சி பிஜேபி, அதை அழிக்க வேண்டும் என்றால் காங்கிரஸும் தேர்தலை நினைச்சே சில வேலைலாம் பண்ணணும். இப்போ ராகுல் பிரியங்கா காந்தி இதோடு நிறுத்திடக்கூடாது, பெரிய அளவுக்கு அங்கே இப்போ பிரச்சனை பண்ணணும். பீகார் கவர்மெண்ட்டை தூங்க விடக்கூடாது, நிதிஷ் அதை ஓட ஓட விரட்டணும். மோடியாவது நம்பிடலாம், அவர் கூட இருக்க நிதிஷ் பாருங்கள், அவரால் தான் இந்த அளவுக்கு பிரச்சனையே வந்தது. அமைதியாக இருந்த இந்தியா கூட்டணியில் இருந்தால் இருந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் ரகசியத்தெல்லாம் சொல்லி இங்கே சொல்லி இவர் பண்ண வேலை தான், மிக மிக மட்டமான மனிதர். இவரெல்லாம் எமர்ஜென்சியில் உள்ளே இருந்தாருங்கிறாங்க. எமர்ஜென்சியில் உள்ளே இருந்தவர் செய்கிற காரியமாக இது? எமர்ஜென்சியில் உள்ளே இருந்தவங்க, நாங்கள் வந்து அவருடைய பின்னணியில் வந்தவங்கலாம் சொல்கிறார், அவர் பேர் சொல்கிறதுக்கே அர்த்தம் இல்லாதவர். மறுபடியும் சொல்கிறோம், சமூக நிதியை காலில் போட்டு மீத்தவர் தான் நிதிஷ். அவர் பதவிக்காக எந்த எல்லைக்கும் போவார், கடந்த காலத்தினுடைய செயல்பாடு பாருங்கள். பல்டிகுமார் பேரை வாங்கியிருக்கீங்க, கேட்டால் நான் படித்தவர் பூசா, படிக்காத லல்லு பிரசாத் யாதவ் ரயில்வே துறையில் அவ்வளோ சாதிச்சாருங்க, நீங்கள் என்னங்க பண்ணீங்க? அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம சொல்கிறோம் நிதிஷ் சரி, ஆனால் பறந்துபட்டவ நம்ம பார்த்தோம்னா இவருக்கு சமூக நிதி கொள்கையே இல்லை. இவருக்கு பணம் பதவினால் எந்த எல்லைக்கும் போவார், வேறு என்ன பேசுறது. நம்மளை நாளைக்கு இந்தியா கூட்டணி கூட வருவார், நீங்கள் சந்தேகங்களாம் படக்கூடாது, நம்மளும் சந்தேகப்படல, நீங்களும் படமாட்டீங்கன்னு நினைக்கிறோம். இப்போ என்னாச்சு இன்றைக்கி சிக்கல், இந்த விஷயம் இந்தியா முழுக்க ஒரு பெரிய எதிரொலி. அப்போ ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் பேசுனது சரியா இல்லையா, டர்பன் கட்டிகிட்டு இருக்க முடியல, டர்பன் கட்டிகிட்டு இருக்க முடியலங்கிறே நம்ம என்ன கேட்குறோம், இன்றைக்கி எத்தனை பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுகிறது, எத்தனை இஸ்லாமியர்களுடைய அந்த மாட்டி எரிச்சு கொண்டு போனால் நம்மளை அடித்து இது பண்ணுறீங்க, இது இது சுதந்திரமா? டர்பன் கட்டிட்டு கூடாதுனா, டர்பன் கட்டினவங்களாம் காலிஸ்தான்னு சொன்னது யார், கனடாவிலேருந்து வந்துட்டு காலிஸ்தான் சொன்னது யார், நீங்கள் தானே சொன்னீங்க. பட்டியல் இனத்துக்கு மேலே தாக்குதல் நடத்துறது யார், தலித் குடிசைகளை எரிக்கிறது யார், இது ஒரு விஷயம் இல்லை. இந்த விஷயம் தமிழ்நாடு உட்பட எல்லா தலித்துகள் மத்தியிலையும் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தும், 80 வீடு சாதாரண விஷயம், ஒருத்தருனாலே பிரச்சனை. இது மறுபடி சொல்கிறோம், ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அரசியல்லாம் விட்டுருங்க, ஒரு அடி அடித்து சூப்பரான அடி தான், ஏன்னா நிதிஷ்லாம் நம்பி புரோஜனால் நிதிஷ் அடுக்கணும். அடுத்த வருடம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நிதிஷ் நொறுங்கி போனார்னா ஆட்டோமேட்டிக்காக அவரை வந்து பிஜேபி கைவிட்டுரும். அப்போ சென்ட்ரலில் மட்டும் பவரில் இருந்துக்கிட்டு ஸ்டேட்டில் இல்லாமல் அவர் அவர் எதிர்கட்சி தலைவராக கூட இருக்க முடியாது. அப்போ என்ன ஆகும், வீட்டில் எவ்வளோ நாள் சும்மா வந்திருப்பீங்க? இப்போ முதலமைச்சராக இருக்கார் பிஜேபி தெய்வத்தவை, அவருக்கே முதலமைச்சர் பதவியில் தோத்துட்டாருன்னா என்ன பண்ணுவார், எம்பிக்களை விட்டு இல்லை இல்லை எனக்கு இன்னும் ரெண்டு எம்பிக்களுடைய மினிஸ்டர் கொடுங்கும்பாரு, தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் சொல்கிற எல்லாத்துக்கும் மோடி தலையாட்ட முடியாது, அப்போ அங்கிட்டிருந்து ஆளை இழுப்பார், சண்டை வர தான் செய்யும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நிதிஷும் மோடியும் சண்டை போட்டுட்ருக்காங்க, தெரு சண்டையாக மாறப்போகுது. அதேமாதிரி நாயுடுவும் தான், இன்றைக்கி இருக்கக்கூடிய நல்ல லட்டுவில் வந்து மனித கொழுப்பு போட்டாங்கன்னு இப்போ நாயுடு சொல்கிறாரு. அப்போ நம்ம யோசிக்கிறோம், என்னங்க தெய்வ குத்தமாயிரும் தெய்வ குத்தமாயிரும்னாங்க, அப்போ இவ்வளோ நாள் பக்தர்கள் வாங்கியதில் வந்து விலங்குகளுடைய கொழுப்பாக இருக்குது, அப்போ புலால் உண்ணாத மக்கள்லாம் ஐயருங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆனால் 2000 பேர் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்காங்க, இல்லை அதுலேயே ரொம்ப ஆத்தண்டிக்காக இருக்கவங்க இருக்காங்க, ஒன்றுமே புரியல. இதை ஏற்று யார் கேள்வி கேட்குறது? மறுபடி சொல்கிறோம், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ரெண்டு பங்குதாரர்கள் மிக மிக, ஒன்று நாயுடு ஒன்று நிதிஷ், ரெண்டு பேரும் யார் அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ராகுலின் அட்டாக் சூப்பர் அட்டாக், அதுவும் பிரியங்கா கலக்கிட்டாங்க, இந்தியா முழுக்க இந்த பிரச்சனையை கொண்டு போனதுனால. இப்போ நிதிஷ் ஏற்று பேசுனா ரொம்ப நல்லது, நிதிஷ் அடுத்த வருஷம் அந்த முதல்வர் பதவி விட்டு கழட்டி விட்டோம்னா நாடு நல்லாயிருக்கும். தேஜஸ்வி பக்காவதான் பண்ணிட்டுருக்காரு. நம்மை பொறுத்தவரையில் இந்த விஷயம் தேசிய அரசியல் பெரிய எதிரொலிக்கும், அதை மடைமாற்றுவதற்கு பிஜேபி ஏதோ பண்ணும். ஆனால் ஹரியானாவில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த சம்பவங்கள் எல்லா சம்பவங்களும் இப்போ ஹரியானாவில் எந்த மூஞ்சி வச்சுட்டு, இப்போ காலையில் நட்டா வெளியிடுறாரு தேர்தல் அறிக்கை, எந்த மூஞ்சை வச்சு வெளியிடுறீங்க, நீங்கள் ஒன்றுமே கண்டிக்கவே இல்லையே. தொடர்ந்து சொல்கிறோம், இந்த மூன்று மாநில தேர்தல்களில் பிஜேபி ஆகக்கூடிய மரண அடி, இனிமேல் எந்திரிக்க முடியாத அடியாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம், நன்றி வணக்கம்.